Om Namah Shivaya. 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 Konerirajapuram என்ற அழைக்கப்படும் திருநள்ளம் எனும் இந்த அழகான கிராமம் தமிழ்நாடு நாகை மாவட்டம் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் உள்ளது. பிரம்ம தீர்த்தம் என்ற குளத்திற்கு அருகே அமைந்துள்ள இந்த சைவஸ்தலத்தை பற்றி தேவாரத்தில் 7ஆம் நூற்றாண்டிலேயே குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோனேரிராஜபுரம் ஆலயத்தில் சிவபெருமான் லிங்க வடிவில் மூலவராக உமா மகேஸ்வரர் எனவும் பார்வதி தேவி அங்கவள நாயகி தேக சௌந்தரியம்மாள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். வியக்க வைக்கும் அற்புத ஓவியங்கள் அமைந்த முன் மண்டபம் நம்மை வரவேற்கிறது. கண்டறித்த சோழன் மற்றும் அவரது பேரன் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோவில் பிற்காலத்தில் மதுரை நாயக்கர் மற்றும் விஜயநகர மன்னர்களால் புனர் அமைக்கப்பட்டது. பிரம்மா, விஷ்ணு, விநாயகர், முருகன், வைத்தியநாதர் சன்னதிகள் இக்கோவிலில் உள்ளன. இங்கே உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிவிட்டு வைத்தியநாத சுவாமியை வழிபடுவதால் நோய்கள் தீரும் என்று கூறப்படுகிறது. பூமாதேவி வணங்கிய இந்த திருத்தலத்தில் நாம் வழிபடுவதால் நிலம், வீடு போன்ற சொத்து சுகங்கள் பெருகும் எனவும் கூறப்படுகிறது. நலதமயந்தி இங்கே சனி பகவானை வழிபட்டதாக ஐதீகம். மற்ற ஸ்தலங்களில் கருமை நிற ஆடையுடன் இருக்கும் சனி பகவான் இங்கே வெள்ளை நிற ஆடையுடன் இருப்பதால் இவருக்கு வெள்ளை எள்ளு எண்ணெய் விட்டு விளக்கேற்றி வழிபடுவது விசேஷமாக கருதப்படுகிறது. 3 உலகை தன் சிரிப்பினால் எரித்த திருப்புர சம்ஹார மூர்த்தியை இங்கே வழிபடுவதால் மரண பயம் நீங்கும், எதிரிகளின் தாக்கம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. அஷ்டதிக் பாலகர்களும் சிவனை இங்கே வழிபட்டதால் இவ் ஆலய கோபுர விமானத்தில் அவர்களை தரிசிக்கலாம். சிவன் பார்வதி திருமண கோலத்தை இத்தலத்தில் அகத்தியருக்கு காட்சி தந்ததால் திருமணம் மற்றும் மங்கள காரியங்கள் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. தீராத குஷ்டரோக நோயில் அவதியுற்ற பிரிட்டிஷ் கர்னல் தன் நோய் தீர இங்கே வந்து வேண்டியதும் அது நிறைவேறியதும் தங்கத்தில் விமானம் கட்டி பிரம்மோத்சவம் செய்துள்ளார். இத்தலத்தில் ஸ்தல விருட்சமாக அரசு வில்வம் இருப்பதும் அதில் ஒரே காம்பில் 13 வில்வ இலைகள் இருப்பதும் இத்தலத்தின் மற்றும் ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. ராஜராஜ சோழனின் பாட்டனான கண்டறித்த சோழன் தன் மனைவி செம்பியன் மாதேவியுடன் இணைந்து கட்டளையிட ஸ்தபதி தன் திறமையை கொண்டு 5 பொன் சிலையை வடிவமைக்க எத்தனை முயன்றாலும் அது சரிவராததால் மனம் வெறுத்து நிற்க அந்த சமயம் வயதான தம்பதி தாகம் என்று கேட்டு வர எரிச்சலுடன் கொதிக்கும் 5 பொன் குழம்பினை ஸ்தபதி காட்ட சிறிதும் எதிர்பாராமல் அந்த குழம்பை தம்பதி எடுத்து குடிக்க மிரண்டு போன ஸ்தபதி
தன் கண் எதிரே அந்த தம்பதி இருவரும் ஐம்பொன் சிலையாக நிற்க, அந்த சமயம் வந்த மகாராஜா சபதியின் சொல் கேளாமல் தனது வாளை எடுத்து சிலையில் இருந்த தூக்கி நின்ற இடது காலை அடிக்க, அடிப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு வர மகாராஜாவிற்கு தெளிவு பிறந்தது. வந்திருந்த தம்பதி வேறு யாரும் அல்ல, சாட்சாத் அந்த நடராஜர் சிவகாமியே என்று. மனித ரூபத்தில் இத்தலத்தில் உள்ள நடராஜரின் சிலை தத்ரூபமாகவே காணப்படும். கையில் ரோகமும் வால்பட்ட இடது காலில் கீறலும் இன்றும் காணப்படும். கோனேரி ராஜபுரத்தில் ஆனந்த நடனமாடும் நடராஜரை வழிபடுவதால் நம் வாழ்வில் என்றென்றும் ஆனந்தம் நடனமாடும். கோனேரி ராஜபுரத்தில் வைத்தியநாத சுவாமியை வழிபடுவதால் நம் நோய்கள் யாவும் தீரும். கோனேரி ராஜபுரத்தில் உமா மகேஸ்வரர் தேக சௌந்தரியம்மாள் உங்களுக்கும் வரம் அளிக்க காத்து நிற்கிறார்கள். வாருங்கள். சிவோஹம் சிவோஹம் சிவோஹம்.